மத்திய உளவுத்துறையின் எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் பாதுகாப்பும் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமானவர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் தமிழகத்தில் தென் மாவட்ட கடல் பகுதி வழியாக ஊடுருவ வாய்ப்பிருப்பதாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் கடலோர பகுதியில் காவல்படையின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் சகாயா ஜோஸ் தலைமையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் 6 கடலோர சோதனை சாவடிகளிலும் 24 மணி நேரமும் வாகன சோதனை நடத்தப்படுகிறது. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பகுதி கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடலோர காவல் படையினர் நல்ல சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியிலையும் சுற்றுலா தலமான பயணிகள் வர இடத்திலையும் சோதனைகள் நடத்துறாங்க. கடலோர கிராமங்களில் சந்தேகப்படும்படி யாராவது நுழைந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேங்காய்பட்டணம் அருகே சந்தேகத்துக்கிடமான 6 பேரை பிடித்துள்ள போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.